மக்களுக்காக சிறப்பாக சேவை செய்ய வந்திருக்கின்றோம். எதற்காக ஒரு இயக்கத்தில் போய் சேர்ந்த மீனவரும் திராவிட இயக்கங்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த பாத்தீங்கன்னா மந்திரியுடைய மகன் தான் மந்திரி, மந்திரியுடைய பேரன் தான் மந்திரி. நீங்க பாருங்க எல்லா மாவட்ட செயலரும் எடுத்து பாருங்க, இருக்கிற மந்திரிகளாக எடுத்து பாருங்க, பேர் சொல்ல முடியல. ஏன்னா பேர் சொல்லுகிற அந்த மந்திரிகள் எல்லாம் சரத்குமார் பிரச்சாரம் செய்தாலும் வந்தவர்கள் சொல்ல சொல்லி அழைச்சு பேர் சொல்ல விரும்பல. இல்லையே சொல்ல சொல்லுங்க, ஒருத்தர் பெரிய மந்திரியா இருக்காரு மேடை, அதுக்கு வண்டியிலிருந்து வெளியே வர மாட்டார் அவர். ஏன்னா அவரை பார்த்தா அங்கே இருக்க மக்கள்லாம் திட்டப்படுறாங்க. நான் என்ன சொல்றேன், கவலைப்படாதீங்க, நல்லவரை இப்போ மாறிட்டாரு, நல்லா செயல்படுவாரு அப்படின்னு ஓட்டு வாங்கி ஒரு ஜெயிக்க வச்சிருக்கோம். இது எதுக்கு சொல்றேன்னா, அரசியல் ஞானம், அரசியலை பற்றி முழுமையாக தெரிந்தவன் தான். ஆனா இங்கே இருப்பவங்க ஹிந்தி வேண்டாம் என்று சொல்வதற்கு முதல்ல ஒரு காரணம் போயிட்டு வரலாம், எப்படி கட்சி ஆரம்பிச்சு எப்படி நடத்துறது. ஆகவே ஹிந்தி போராட்டம் உனக்கு வந்து பண்ண ஆரம்பிச்சான், இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணோம்னா அதை அப்படியே பிடிச்சிட்டான், வேற எதுவுமே சொல்ல தெரியும். அப்புறம் ஆன்டி பிராமணிசம், இது ரெண்டுதான் அவருடைய கொள்கைகள். அதை தவிர்த்து வேற அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க குடும்ப அரசியல் பணம் சம்பாதிகள் இதான் பண்ணிட்டு இருக்காங்க. படிப்படியாக அவருடைய சதவீதங்கள் வாக்கு சதவீதம் குறைஞ்சிட்டு நீங்க பாக்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உழைப்பு, உறுதி, நியாயம், தர்மம் எங்கும் வெற்றி பெறும். ஆனா திராவிட கட்சியில் வெற்றி பெறாம பண்றது கிடையாது. அவன் வந்து உடனே போவான்ப்பா, வேற 10,000 பேர் சேர்க்கணும்ப்பா, ரெண்டே நாள் சேர்த்து கொடுத்து போறேன், அவனே காலையில் வச்சு அவனே அட்ரஸ் எழுதி கொடுத்துருவான். அந்த கவனிக்க ஆள் கிடையாது, இருக்கவங்களே எதுவும் பார்க்க மாட்டேன், கார்டு போட்டு வச்சிருப்பான். அந்த மாதிரி இயக்கம் பாரத ஜனதா கட்சி அல்ல. நான் போய் திராவிட முன்னேற்றம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் உழைச்சிருக்கேன், அங்கே போய் சேர்த்துறேன்னு சேர்க்கல. தெரியுமா உள்ள இருந்த கட்சி, இன்னைக்கு வந்து உள்ளே போவார், ஊழலுக்கு குடும்பத்தோடு போவார், திரும்பி வந்து மதிப்பு பற்றி வாங்கிப்பார், மக்களும் கேட்க மாட்டாங்க. இன்று மாலை 4 மணி அளவிலே நமது மேலிட உத்தரவின்படி மும்பை நகரம் சென்று அந்த பிரச்சாரத்தை 3 நாட்கள் செய்ய இருக்கிறேன் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் அமைச்சிருக்கிறேன். அங்கே போய் எப்படி பேசுவீங்க தலைவரே, அங்கே ஹிந்தியில் பேசுவீங்களா தமிழில் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டால், அங்கே தமிழும் ஆங்கிலமும் ஹிந்தியும் கலந்து பேசலாம் என்று இருக்கின்றேன். இந்த விழாவின் இந்த விருந்தின் முக்கியத்துவம் என்பது 1996 துவங்கிய நமது அரசியல் பயணம் முதலில் ஒரு ரசிக மன்றமாக இருந்து அரசியல் இயக்கமாக மாறி பல இயக்கங்களுக்கு கருவைப்படை போல் செயல்பட்டு தூக்கி எறியப்பட்டு பிறகு நாமே ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க கூடாது என்ற எண்ணத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், அது தொடர்ந்து நாம் செய்து அந்த இயக்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தாலும் இங்கு இருக்கின்ற மாபெரும் சக்திகளை பண அரசியலை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் தேசிய நீரோடுகளுடன் கலந்து நாம் செயல்பட்டால் தான், தேசிய நீரோட்டத்தில் கலந்து செயல்பட்டால் தான் என்று நான் சொல்லும் போது அந்த தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்ளும் போது அந்த ஆட்சியாளர்கள் அந்த இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம் என்று சிந்தித்து பார்க்கும்போது மக்களுக்காக அப்பழுக்கற்ற ஆட்சியை தருகின்ற ஒரு பெருமை மிகுந்த ஒரு கட்சி தான் பாரத ஜனதா கட்சி. அப்படிப்பட்ட இயக்கத்தில் நாம் இணைந்து கொள்கிறோம் என்று சொல்லும் போதே மக்களுக்காக சிறப்பாக சேவை செய்ய வந்திருக்கின்றோம். எதற்காக ஒரு இயக்கத்தில் போய் சேர்ந்த மீனவரும் திராவிட இயக்கங்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த பாத்தீங்கன்னா மந்திரியுடைய மகன் தான் மந்திரி, மந்திரியுடைய பேரன் தான் மந்திரி. நீங்க பாருங்க எல்லா மாவட்ட செயலரும் எடுத்து பாருங்க, இருக்கிற மந்திரிகளாக எடுத்து பாருங்க, பேர் சொல்ல விரும்பல. ஏன்னா பேர் சொல்லுகிற அந்த மந்திரிகள் எல்லாம் சரத்குமார் பிரச்சாரம் செய்தாலும் வந்தவர்கள் நினைச்சு பேர் சொல்ல விரும்பல. இல்லையே சொல்ல சொல்லுங்க, ஒருத்தர் பெரிய மந்திரியா இருக்காரு மேடை, அதுக்கு வண்டியிலிருந்து வெளியே வர மாட்டார் அவர். ஏன்னா அவரை பார்த்தா அங்கே இருக்க மக்கள்லாம் திட்டப்படுறாங்க. நான் என்ன சொல்றேன், கவலைப்படாதீங்க, நல்லவரை இப்போ மாறிட்டாரு, நல்லா செயல்படுவாரு அப்படின்னு ஓட்டு வாங்கி ஒரு ஜெயிக்க வச்சிருக்கோம். இது எதுக்கு சொல்றேன்னா, அரசியல் ஞானம், அரசியலை பற்றி முழுமையாக தெரிந்தவன் தான். பலருக்கும் தெரியாத விஷயத்தை அன்புச்சோழர் விவேகானந்தன் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அவர் அரசியல் பாரம்பரியத்தில் வந்தவன், நடிகன் மட்டுமல்ல உழைப்பாக உயர்ந்தவர், பிஎஸ்சி கணிதம் படித்தவன், பட்டதாரி தான். என்னுடைய பாரம்பரிய குடும்பத்தை பற்றி அவர் எடுத்துரைத்தார்கள். கேட்டிகை தங்கமணி ஸ்ட்ராங்கஸ்ட் வாய்ஸ் பாருங்க, நேருவர்கள் கேட்டிகை தங்கமணி வரவில்லையா என்று கேட்ட காலமெல்லாம் பாராட்டப்படுத்து. என் பெரியப்பா ஆதித்யநாத் அவர்கள் சபாநாயகராக பத்திரிகை ஜாகமாக தினத்தஞ்சு மைத்திரன் கே பி கந்தசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் வந்து பயணிச்சு மந்திரியாக இருந்திருக்காங்க, எச்ஆர்என்சி அமைச்சராக. ஆக அந்த அரசியல் பாரம்பரியத்தில் அரசியல் உள்ளவர்களை பார்த்து வந்தவன் தான் நான். எங்கள் அப்பா வந்து தமிழ் பட்டு உள்ளவர் தான், அதனால தான் செய்திகள் வாசிப்பது ராமநாதன் கனியின் சுருக்க சொந்தக்காரராக டெல்லியில் வந்து வளம் வந்தவர். அப்போ டெல்லியில் அவர் இருக்கும்போது அவர் ஹிந்தி கற்றுக் கொடுத்துப்பார் இல்லையா எனக்கு, அவர் டெல்லியில் பணியாற்றினார்னு சொன்னால் ஹிந்தி கற்றுட்டு இருந்திருக்காரு. ஆக ஹிந்தி வேண்டாம் என்று அவர் சொன்னது கிடையாது. ஆனால் இங்கே இருப்பவங்க ஹிந்தி வேண்டாம் என்று சொல்வதற்கு முதல்ல ஒரு காரணம் போயிட்டு வரலாம், எப்படி கட்சி ஆரம்பிச்சு எப்படி நடத்துறது. ஆகவே ஹிந்தி போராட்டம் உனக்கு வந்து பண்ண ஆரம்பிச்சான், இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணோம்னா அதை அப்படியே பிடிச்சிட்டான், வேற எதுவுமே சொல்ல தெரியும். அப்புறம் ஆன்டி பிராமணிசம், இது ரெண்டுதான் அவனுடைய கொள்கைகள். அதை தவிர்த்து வேற அவனுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க குடும்ப அரசியல் பண சம்பாதிகள் இதான் பண்ணிட்டு இருக்காங்க. படிப்படியாக அவனுடைய சதவீதங்கள் வாக்கு சதவீதம் குறைஞ்சிட்டு நீங்க பாக்குறீங்க. 36 ஏடிபிஎஸ் 20%,
நாம 11.6 போயிடு, 2% சொன்னாங்க, 11.37 இது மாதிரி வந்தாச்சு, கூட்டிட்டே 18% வந்துட்டோம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு நல்ல இயக்கத்தில் தேசிய வீரோடு நம்மை இணைத்து கொண்டுள்ளோம். இங்குள்ள தலைவர்களை பாருங்க, இன்னைக்கு வந்து சக்கரவர்த்தி அவர்களை பற்றி என்ன வந்து சொன்னாங்க, நான் கூட சேர்ந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக பர்மா ஸ்டாம்ப்னு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் வந்து கொடுத்துருந்த வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக அவங்க இருந்தது, அதை பார்த்தா நல்லா இருக்கு, அந்த யுக்தி சிறப்பாக இருக்கிறது என்று அவரை சந்தித்து பேசி, அது கொஞ்ச நாளைக்கு வந்து ஷாம் பிரிண்டிங் எக்ஸ் அதை வந்து நம்ம வந்து பண்ணணும்னு சொல்லி போய் பார்த்தேன். அவர் வந்து நீங்கள் சினிமா நடிகை நல்லா அழகாக இருக்கீங்கன்னு சொன்னார். அப்போ அதே நம்ம பார்த்துருவோம் சொல்லி பார்த்துட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் உழைப்பு, உறுதி, நியாயம், தர்மம் எங்கும் வெற்றி பெறும். இப்போ கூட ஒருத்தர் கேட்டார், அந்த பத்திரிகை சொல்ல கேட்குறார், உழைப்பிற்கு உறுதி இருக்கணுங்க. நம்ம அடுத்த 14 மாதங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உறுப்பினர் சேர்க்கை நடக்குது, அந்த பக்கம் உறுப்பு வேலை நடக்குது, எல்லாம் நடந்தாலும் இந்த 14 மாதங்கள் அதுதான் இங்கே முக்கியமான சொல்ல வேண்டியது கருத்து. இந்த 14 மாதங்கள் நம்ம எப்படி செயல்பட வேண்டும் என்பதை வந்து நீங்கள் வந்து இன்று முதல் அதை துவங்கணும் பயணத்தை. ஏன்னா யார் வேணா வரலாம், அதை பத்தி நீங்க அதை பத்தி பேசவே கூட, டோன்ட் கெட் சைட் ட்ராக் பை அதர்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி 1996 நீங்க எல்லாம் என்னோட சேர்ந்து பயணிச்சிருக்கீங்க, எல்லாரும் இருக்கீங்க கூட, ஆண்டு வந்து எதிர்க்க முடியாத சக்தி என்று சொன்னார்கள். யாருமே எதிர்க்க முடியாத சக்தி கிடையாது. நியாயமும் தர்மமும் உங்களிடம் இருக்கும் போது, அந்த நியாயத்துக்காக நீங்க போராடும் போது எந்த எதிரியும் தவறுபடி ஆகி விடுவாங்க. நீங்களா நினைச்ச மழை 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 நினைச்சிட கூடாது. மழை மோதி பார்த்தாலே தெரியும், மழை மோதியை பார்க்க மாட்டேன்னு எப்படி, சைக்கிளை ஓட்டி பார்த்தா தான் சைக்கிளோட தெரியும், இல்லை சைக்கிள் ஓட்டா கீழே விழுந்துருவீங்க, இவ்வளோதான் செய்வோம், எந்திரிச்சு திருப்பி ஓட்டும்ல, அதான் முயற்சி. அந்த முயற்சி என்பது இருக்கணும். இந்த 14 மந்த்ஸ் இருக்கிற 14 மாதங்கள் இந்த தமிழகத்திற்கு விடிவு காலம் பிறக்கின்ற ஒரு உடம்பை பார்க்கணும். இது சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, இது மட்டும்தான் நான் பேசினேன். நீங்கள் பசியில் இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் என்னுடைய முன்னோடிகள் வந்து எல்லாரும் பசியில் சாப்பிட போகிற நேரத்தில் தலைவர் கூட பேசுவேன். ஆனால் நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முடிக்கலாம்னு நினைக்கிறேன், 1 மணி நேரம் பேசுவேன். ஆனால் இந்த 14 மாதம் கடுமையாக உழைக்கிறது, கடுமையாக உழைக்கணும்னா ஏற்கனவே ஒரு டைரி ஒன்று கொடுத்துருக்கோம். நான் அன்பு ஐயா கேசவ நாயகம் இருக்கும் சக்கரவர்த்தி அவர்கள் நான் சொல்கிறேன், என்ன மாதிரி புக்கு கொடுத்தேன்னா, நீங்கள் உங்கள் பகுதியில் உங்களை அடையாளம் காட்டி கொடுங்க. நீங்கள் சரத்குமாரோட போய் படம் எடுக்கிறன்றது முக்கியம் கிடையாது, உங்கள் கூட வந்து அங்கே இருக்கிற பகுதி மக்கள் ஃபோட்டோ எடுத்து இப்போ நல்லது செய்கிறாரு அப்படின்னு உங்கள் கூட புகைப்படம் எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு உங்களை வளர்த்து கொடுங்கன்னு சொல்றதுக்காக தான் இப்போ அன்பு அண்ணன் சக்கரவர்த்தி கூட சொன்னாங்க, ஆக்டிவ் மெம்பர் ஆகிட்டீங்களா, இவர் நாட் ஆக்டிவ் மெம்பர், இவர் நாட் எடுத்தீங்க திஸ் பார்ட்டி. அப்போ ஆக்டிவ் மெம்பர் ஆகணும், 50 உறுப்பினர் சேர்க்கை ஆகணும். நீங்கள் வந்து நம்ம இயக்கத்தில் நாம் இருக்கும்போது காரணமாக இருக்குது, நாங்கள் போட்டு நீங்கள் வந்து இருக்காங்கன்னு பதிவு வந்து பார்த்து நாங்கள் வெரிஃபை பண்ணி பண்ணுவோம். ஆனால் திராவிட கட்சியில் வெரிஃபைலாம் பண்ணுறது கிடையாது, அவன் வந்து உடனே போவான், அப்பா இவர் 10,000 பேர் சேர்க்கணும்ப்பா, ரெண்டே நாங்கள் சேர்த்து கொடுத்து போகிறோம், அவனே காலையில் இருக்கு, அவனே அட்ரஸ் சேர்த்து கொடுத்துருவோம், அங்கே அவனுக்கு ஆள் கிடையாது, இருக்காங்களே இல்லைன்னு பார்க்க மாட்டேன், காடு மட்டும் வச்சுருப்பான். அந்த மாதிரி இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் கேசவ நாயகம் சார் கேட்டே இருக்கான், ஐயா என்னாச்சு என்னாச்சு உங்களுடைய ஆக்டிவ் மெம்பர் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சா, நீங்கள் ஒப்படைச்சிட்டேன். இந்த மாதிரி கூட நீங்கள் எல்லாருமே இங்கே ஒரே ஒரு சிக்கல் ஐயா, அந்த கம்ப்யூட்டரில் போய் அதை வந்து ஃப்ரீட் பண்ணுறது ப்ராப்ளம், எல்லாம் 200, 300, 400 பண்ணிட்டாங்க, அதுக்கும் எம்ப்ளாய்ஸ் அப்படி ஃப்ரீட் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் என்பது. அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த 14 மாதம் 14 நம்ம ராசியான நம்பர், ஏன் சொல்லுங்க 14 வந்து 1+4 5 வந்து சென்ட்ரல், அது எல்லா நம்பருக்கும் 5வது நம்பர் வந்து சென்ட்ரல் ஃபிகர். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்தது எதுவுமே சோடப்படாது. நீங்கள் நினைக்கலாம் அந்த தலைவர் நீங்கள் போய் கட்சியை கொண்டு போய் இணைச்சிட்டீங்க அது சோட குறையாங்க, இல்லை தேசிய நிறுவனத்தில் இணைந்து செயல்பட வேண்டும் நினைக்கிறோம் சொல்கிறேன். அது வந்து சிறந்த யுக்தியை பயன்படுத்த வேண்டும், நல்ல யுக்தியாக இருக்கும். நான் போய் திராவிட முன்னேற்றத்துக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் உழைச்சிருக்கீங்களா, அங்கே போய் சேர்த்தேன் நான் சேர்க்கலை தெரியுமா, ஊழல் இருந்த கட்சி, இன்னைக்கு வந்து உள்ளே போவார், ஊழலுக்கு குடும்பத்தாடு போவார், திரும்பி வந்தாலும் வந்து இப்போ வாங்கிப்பாங்க, மக்களும் கேட்க மாட்டாங்க, மக்கள் கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் காலத்தில் நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகம் இப்போ இருந்துடக்கூடாது, ஒரு மாற்றம் வர வேண்டும், அந்த மாற்றம் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் மாற்றம், யாரும் மாற்றம் கிடையாது. நீங்க வந்து அவங்க வந்து திராவிடம் சொல்லி ஏதோ வார்த்தையை சொல்லி மாயாஜாலத்தை சொல்லி அவங்க வந்து ஏற்கனவே பல முறை சொல்லிட்டு அன்பு சகோதரர்களுக்கு தெரியும், வார்த்தை ஜாலங்கள் சொல்றது பாருங்க, இந்த இதுதான் அவங்களை வைப்பு இருந்தாரு கலைஞர் இருந்தாங்க நல்லா பேசுவாங்க, சத்தேர ஒரே ஏறத்தால கிட்டத்தட்ட ஒரே வார்த்தை மூணு தடவை சொல்லுவாங்க, சத்தேர ஒரே ஏறத்தால கிட்டத்தட்ட மூணு ஒரே வார்த்தை ஒரே அர்த்தம் தான், பிரமாதமா பேசல, உங்களுக்கு தெரியாத
இன்னைக்கு டேராடூனில் ரெண்டு பேர் ஒரு பிஎம்டபிள்யூ கார்ந்த இளைஞர்களும் இன்னொருத்தர் இனோவா கார்லையும் வேகமாக போய் ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணேன்னு சொல்லி அந்த பெண் அது வந்து இளம் பெண்கள் 19 20-23 வயசுக்குள்ள ரெண்டு பேர் தலை துண்டிக்கப்பட்டு சென்று விட்டார். அவர் மேஜர் ஆக்சிடென்ட். எதான் நடந்திருக்கு? குடி. அதனால தான் நம்ம இதெல்லாம் கார்டு கொடுத்துருக்க எல்லாருக்கும் போதை தவறு எது கொடுத்துருக்கணும் அப்போ தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒருத்தர் சொன்னாங்க, சார் நீங்கள் இதை யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து போதை ஒழிப்போம் போட்டிருக்காரு, அது நம்மளுக்கத்துல பாடாது. முதல்ல முதல் முதல்ல அவர் வந்து பாடாது. அதனால் யார் சொன்னால் நல்லதுதான், போதை ஒழிப்போம் குடி ஒழிப்போம் சொன்னால் அது போட்டுக்கிறது பெருமை தான். அதனால் என்ன சொல்ல வந்தாங்கன்னா, அந்த இளைஞர்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க, டைம் இருக்கு இல்லையா, அவங்க 5 நிமிஷம் கட்டுப்படுத்த முடியல. அட்டென்ஷன் ஸ்பேன் இஸ் பிகமிங் லெஸ். நம்ம என்ன சொல்கிறது உன்னிப்பாக கவனிக்க முடியாத சூழல். காரணம் அவனுக்கு பல விதமான அழுத்தங்கள். ஒரு விதத்தில் வந்து இந்த செல்ஃபோன் வந்தது வந்து இந்த நோண்டிகிட்டே இருக்கிறது அவங்க பழகமாயிடுச்சு. ஏன்னா அதில் ஒட்டு வெளியே வர மாட்டான், எந்திரிச்சோட ஃபோன் எடுத்துக்கிறான், அது எதுக்கு எடுப்பான்னு தெரியுது. உடனே அதில் பார்க்கணும். இன்ஸ்டா ரீல் போடுறத கையில் வந்து பெட்ரோல் எடுத்துட்டு போயிட்டு நடுவோட்டில் பாம்பு எழுதி போடுறான், அது இன்ஸ்டா ரீலாம். ஸோ எந்த அளவுக்கு சீரழிந்து போயிருக்குது அப்படின்னு சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இவங்க என்னென்னா செஞ்சுட்டு போட்டு நம்மளுக்கு ஓட்டு போட்டால் சரி அப்படின்னு போகிறத விட, ஒரு இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி என்பது சீர்படுத்துகின்ற, இளைஞர்களை வழிநடத்துகின்ற, மக்களை வந்து சிறந்த வழியை வழிநடத்தி செல்லும் ஒரு இயக்கமாக எண்ணி நீங்கள் செயல்பட்டால் இந்த மாதிரி ஒரு ஆட்சியை தான் அன்பு சோதர சுந்தர விவேகானந்தன் அவர்கள் பெருந்தலை ஆட்சி மீண்டும் வர வேண்டும் சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர. இங்கே ஒரு அம்மா கேட்டாங்க, துணை முதல்வர் என்ன சாதிச்சிருக்காங்கன்னு கேட்டாங்க. நீங்கள் இப்போ பிறந்த இது பெருந்தலைவர் என்ன சாதிச்சாருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா டேமையும் கட்டினது யாரு? பெருந்தர் ஆட்சி தான். நெய்வேலி யூனியன் கார்பரேஷன் பண்ணது யாரு? இங்கே ஆப்பி டிரான்ஸ்பார்ட்டி பண்ணது யாரு? ஐசிஎம் பண்ணது யாரு? டேம்ஸ் எல்லாம் கட்டினது யாரு? எல்லாம் பார்க்கணும். அங்கே ஒருத்தர் சொல்கிறார், ராஜீவ்காந்தி ஒருத்தர் சொல்லியிருக்கார், பார்க்கணும். நம்மளை கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். உட்கார் உட்கார் 220 ஓட்டு இருக்காரு வரை இப்போ நம்ம சொல்லுவாங்க. அப்போ மயிலுக்கு ஒரு வந்து ஆரம்ப பள்ளி, 3 மைலுக்கு வந்து நடுநிலை பள்ளி, 5 மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி உருவாக்கி மூடப்பட்ட 6000 பள்ளிகளுக்கு மேலே வந்து 12000 பள்ளிகளை திறந்தவர் அவர். அது தெரியாமல் பேசிட்டு இருக்கேன். எடப்பாடி அவர்கள் சொல்கிறாங்க, நீ எல்லாத்துக்குமே 100 ஆண்டு நிறைவு விழா வந்து எல்லாருக்கும் கலைஞர் பேரை வைக்கிறேன். கலைஞர் பேரை வைக்க அவன் தப்பு கிடையாது, அரசியல் அனுபவம் மிக்க ஒரு தலைவர் தான், இல்லைன்னு சொல்லி பாரம்பரியத்துக்கொண்டே அங்கே. ஆனால் நீங்கள் பெரியார் வந்து வந்து லைப்ரரியை வந்து கேட்டது நூலகத்தை வந்து பேர் வைக்கிறீங்க, பெருந்தலை பேர் வைக்க வேண்டியதானே? கல்வி கிடந்திருந்தது அவர் பேர் தான் வைக்கணும். அப்போ என்ன சரக்குமார் நாடாக அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. அது என்றைக்கும் உடச்சிடாது. நான் ஒரு சமத்துவ தலைவர், இங்கே உட்கார்ந்தது எவ்வளோ பேர் வந்து என்னுடைய இயக்கத்தின் பொருளாளர் என்ற சுந்தரேசன் வந்து அவரை பார்த்து ஜி கே மணி கேட்டார், நீங்கள் வந்து அவர் கூட இருக்கீங்கன்னு. ஏன் அப்படின்னு கேட்டேன், நீங்கள் நாடா தானே, நாடா இல்லையா நீங்கன்னா, நான் வந்து வன்னியிருங்கண்ணா. அவர் அந்த இயக்கத்தில் என் பக்கத்தில் இருப்பதெல்லாம் நாடா நினச்சிக்கிறாங்க, என்னுடைய சொந்தங்கள் நாடா சொந்தங்கள் உயிரோடு தயாராக இருப்பாங்க, அவர் கூட இருக்காங்க. அவர்களை போல உயிரோடு நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா என் தலைவன் சரத்குமார் என்பவர் சமத்துவத்தை உண்மையாக விரும்புகிறவன் சொல்கிறார். அந்த சமத்துவத்தை விரும்புகிறது தான் பாரதிய பிரதமர் மோடிஜி அவர்கள். இவர் சாதாரண எம்பிசி தான் வரும், தெரியல உங்களுக்கு. அவர் வயது வந்திருக்காரு, எப்படி வந்தார்? அதனால தான் இவர் தகவல் சொல்கிறார், இந்த இயக்கத்தில் இந்த கட்சியில் ஒரு சாதாரண காரியகர்த்தா கேன் பிகம் எம்எல்ஏ, கேன் பிகம் அன் எம்பி, கேன் பிகம் அ மினிஸ்டர், கேன் பிகம் அ சீஃப் மினிஸ்டர், கேன் ஆல்சோ பிகம் த பிரைம் மினிஸ்டர் சொன்னார். ஆனால் நாளை செய்தி என்ன வரும்னு சொன்னால், சக்கரவர்த்தி கிளைந்த சரத்குமார் இருக்கும் நெக்ஸ்ட் பிஎம் போடுவோம். அவர் சொன்னதை வந்து அவர்களுக்கு வேண்டியது செய்தி. எந்த செய்தியை நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த காலம் இந்த காலம் வேண்டும். அவர் சொல்கிறாருன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் உயர முடியும்னு சொல்கிறார். உண்மையிலே இந்த கட்சியை தான் உயர முடியும், எந்த கட்சியும் உயர முடியும். அவங்க நல்ல பேச்சாளர் இருந்தார், திராவிட முன்னேற்ற பேச்சாளர் இருந்தார். ஒரு நாள் என்னை பார்த்தார், இறந்துட்டார். அவர் சொல்வார், தம்பி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு, நல்ல பேச்சால் உங்களுக்கு என்ன கஷ்டம்? இல்லை தம்பி இப்போ வயசாகிடுச்சு, அம்மா வராங்க எந்திரிச்சிருவேன், சின்ன வராங்க எந்திரிச்சிருவேன், அப்புறம் சரி தம்பி வராங்க எந்திரிச்சிருவேன், ரொம்ப பேருக்கு எந்திரிச்சு நீ குறுக்க வைக்க தம்பி, அவ்வளோ பேர் தான் எந்திரிச்சிருந்தா. ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. நான் ஒரு தடவை சொன்னேன், நான் 234 தொகுதிகளுக்கும் நீ என்ன தான் உழைச்சாலும் அவங்க சொந்தக்காரங்க மட்டும் போட்டுவேன், பேரன் பேத்தி எல்லாருக்கும் எம்எல்ஏ போஸ்ட் கொடுத்து 234 பேரும் அவங்க சொந்தக்காரங்கன்னா ஆட்சி கொடுத்து அமர்வோம். ஸோ இதுதான் வந்து கருத்து. ஏன்னா உங்களுக்கு பசியில் இருக்கீங்க, நான் வந்து பாம்பே பயணமாகணும், பிரச்சாரத்தில் ஈடுபடணும், பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியை வெற்றி பெறுவதற்காக கட்டளையிட்டிருக்கிறார்கள்.
அதுக்காக போகிறோம். ஆனால் மீண்டும் இது போன்ற நிகழ்வுகள் தொடரும். நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு நான் முன்னோடிகளை பேசிக்கிட்டே இருக்கேன். அன்பு அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு கிளியராக சொல்லிட்டாங்க, அவங்க எல்லாரும் நான் வந்து எடுத்து சொல்லிட்டோம், யார் யார் உண்மையாக சிறப்பாக உழைத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த பதவி கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று லிஸ்ட்டை உடனே போட்டு கொடுத்துடும். அது நிச்சயமாக செய்யப்படும். சக்கரவர்த்தி அவர்கள் மட்டுமல்ல, ஐயா கேசவநாயகி மட்டுமல்ல, மாநில தலைவர் அவர்களையே வந்து நாங்கள் உத்தரவாதம் நீ வரியே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். சக்கரவர்த்தி சொன்னாங்க, உங்களை வந்து பத்திரமா பார்த்துக்கணும்னு சொன்னாங்க, பத்திரமா பார்த்துக்குங்க, எனக்கு 30 வயசு ஆகுது, அதனால இதே நிலைமையோடு நீங்கள் எப்போதும் வச்சுருங்க, உத்தேசத்தோடு வச்சுருங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு குடும்பம், நாட்டாமை குடும்பம் வந்து இன்னைக்கு பெரிய நாட்டாமையான மோடிஜி அவர்களின் குடும்பமாக மாறியிருக்கிறது. அந்த குடும்பத்தை வலுவான குடும்பமாக, உயர்வான குடும்பமாக, உழைக்கின்ற குடும்பமாக உருவாக்குவது உங்கள் கையில் இருக்கு. அதில் எந்த விதத்திலையும் உங்கள் கூட உறுதுணையாக நான் இருப்பவன். இங்கே பெருமையாக சொன்னாங்க சுந்தர் குடும்பம்னா பார்த்துக்கிறேன், சுந்தர் மட்டும் இல்லை கடை ஓடி தமிழர்களுக்கும் இது பிரச்சனை என்றால் உண்மையிலேயே அவர்கள் அருகே இருப்பவன். நான் அந்த விதாலயத்திற்கு சிறந்த இடத்தை இணைஞ்சு நல்ல மரியாதையோடு இருக்கேன். பல பேர் கேட்கணும், உங்களுக்கு பொறுப்பு கொடுங்க, பொறுப்பு கொடுங்கன்னு. என் பொறுப்பே உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதா என் பொறுப்பு, அதை நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இதே நான் பொறுப்பாக தான் இருக்கிறேன், நான் பொறுப்புறவனாக இருக்கேன். ஆனால் பொறுப்பு வந்தாலும் கூட தான், வராட்டி கூட தான், ஐயா அதில் வளர்கிறான்னு கேட்டாதீங்க, வரும் எப்போ வரும் அப்புறம் சொல்கிறேன், கண்டிப்பாக வரும், சிறப்பாக வேலை செய்யுங்க. நல்லா சிறந்த உணவு இருக்கிறது, உணவை உண்டு விட்டு உங்களுடன் நானும் உண்டு விட்டு நான் விமானத்தில் செல்ல வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நீ பத்திரிகை சொல்வது வந்தனால உங்களுடைய அவங்க பத்திரிகையை வந்து வேண்டிக் கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகிடுச்சு. அதனால் நல்லா நிம்மதியாக நல்லபடியாக வந்ததை வந்து சிறப்பாக பத்திரமாக போய் போய் சேர்ந்து அதை தகவல் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களெல்லாம் மீண்டும் மீண்டும் சந்தித்து கொண்டே இருக்கின்றேன். தொடரட்டும் இந்த பயணம். இந்த பயணம் 2026 பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும் என்ற பயணத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நன்றி வணக்கம். பாரதிய அண்ணனை வணங்குவோம், தமிழ் அண்ணனை போற்றுவோம். நன்றி வணக்கம்.